ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டோன்ட் வொரி டார்லிங். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஃபேண்டசி ஃபீல் குட் மூவி. படம் வேற லெவல்ல த்ரில்லிங்கா இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வாழ்ந்துட்டு வர மக்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கு. நாம எல்லோரும் பகல் கனவு காணுவோம் இல்லைங்களா. நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷம் மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும், நம்பிக்கையானவங்க நம்ம கூட இருக்கணும், நம்ம லவ் பண்றவங்களோ நம்ம கூட வாழ்றவங்களோ நமக்கு உண்மையா இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாம ஒரு பிளசண்டா சர்ப்ரைஸா நம்ம வாழ்ற இடம் ரொம்ப சுத்தமாவும் தூய்மையாவும் வேறுபட்சம் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரி வாழணும்னு நினைப்போம் இல்லையா. அந்த பகல் கனவு நமக்கு நிஜமான எப்படி இருக்கும். அப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கவங்கல்ல ஒரு பொண்ணுக்கு மட்டும் நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி நம்ம வாழ்ற இடத்துல மட்டும் எந்த ஒரு பிரச்சனையோ வேற எதுவும் இல்லாம இருக்கு, நம்மளோட பாஸ்டே நமக்கு மறந்து போச்சு, இதுல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க நினைக்கிற அந்த பொண்ணு கடைசியா அவ கண்டுபிடிச்சாலா அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடம் எந்த மாதிரியான சிஸ்டம் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிடன் சீக்ரெட் அவ கண்டுபிடிச்சாலா அப்படிங்கறத இந்த கதையோட ஒன்றைனா. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கம்யூனிட்டியில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, ஒரு ஒரு குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்ஸ்ல இருக்கவங்க மொத்த பேரும் ஜாலியா ஒரு பார்ட்டியை கொண்டாடிட்டு அன்னைக்கு நைட்டு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு இரவு கழிச்சுட்டு மறுநாள் அழகா ஒய்ஃப் எல்லாம் எழுந்திரிச்சு சமைக்கிறது, ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்புறது, எல்லாரும் ஒட்டு மொத்தமா வெளியில வந்து பாய் சொல்றது, ஹஸ்பண்ட் எல்லாரும் மொத்தமா கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறது, நம்ம வைஃப்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க ரொட்டீன் வேலையை பாக்குறது, அதாவது வீட்டு வேலையை தானே பாத்துக்கிறது. அந்த இடத்துக்கு பேரு விக்டரி. அதை முடிச்சுட்டு அவங்க மொத்த பேரும் ஜிம்னாஸ்டிக் ஒரு டான்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆல் லேடிஸ் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட பியூட்டியையும் ஹெல்த்தையும் ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. கெட் டுகெதரா அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கே பொறாமையா இருக்கும். என்னடா வாழ்க்கை, வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்க தோணும். சரி, ஹஸ்பண்ட் எல்லாம் எங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா, விக்டரியோட ஹெட் குவார்டர்ஸ் ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துக்கு மொத்த பேரு வேலைக்கு போறாங்க. மொத்த காரும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வைஃப் எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் வரும். அவங்க என்ன வர்க் பண்றாங்கன்னு வைஃப் கிட்ட டிஸ்கஸ் இதுவரைக்கும் பண்ணது இல்ல. மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது இதுன்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்னு மேனுஃபேக்சர் பண்றதா சொல்றாங்க, என்னன்றது இதுவரைக்கும் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல வைஃப் கிட்ட. சரி, நீ இவங்களே எதையும் கேட்டுக்கல, பட் சந்தோஷம் 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 மட்டுமே இருக்கிற இடம் அது. ஹவுசஸ் எல்லாரும் எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு இந்த ஹெட்டோட வைஃபும் வராங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அவங்களும் இங்க இருக்கவங்களுக்கு சில எக்ஸைஸ் பிராக்டிஸையும் கொடுக்கறாங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஃபைனலா டான்ஸ் மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து ரொட்டீன் லைஃப், குக் பண்றது, ஹஸ்பண்ட் சந்தோஷமா பாத்துக்கிறது, நைட் டின்னர் ஒரு பார்ட்டியா கொண்டாடுறது, ரொட்டீனா இவங்க வாழ்க்கை இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த செட் ஆஃப் பீப்புளும் ஒரே இடத்துல கெட் டுகெதர் ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு ஹெட்டும் வருவாங்க. ஹெட் தன்னோட வைஃப் ரொம்ப பெருமையா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் போய் ஜாலியா ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வேலையை பார்க்க இவங்க எல்லாரும் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவதாங்க, இவளோட பேரு ஆலிஸ், இவளோட ஹஸ்பண்ட் பேரு ஜாக். பக்கத்து வீட்டு லேடியான பென்னி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பா. என்னன்னே தெரியலடி, அப்பப்ப எனக்கு ஒரு கனவு வருது, அதுல குரூப் ஆஃப் லேடிஸ் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு, அது என்ன கனவுன்னு எனக்கு புரியல அப்படின்றா. ஏன் நமக்கு பாஸ்டல்ல ஞாபகத்துல இல்ல அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. பட் வெளியில யார்கிட்டயும் சொல்லல. அதே சமயத்துல இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதோட சின்ன மினியேச்சர் மாதிரி வச்சிருக்காங்க வீடெல்லாம். அதை ஹீரோயின் போய் பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ ஒரு ஷாப்பிங் மாதிரி வெளியில போயிட்டு வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு பஸ் இருக்கு, அதுல தான் போறாங்க. அந்த பஸ்ல அவ போயிட்டு வரும்போது டிரைவர் கேக்குறான், ஏன் மேடம் சொந்த கார்ல போலாமே அப்படின்னு கேட்க, இல்ல இது ஜாய் டிரைவ் மாதிரி இருக்கு, அதனால இதுல உட்காந்து போனா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், ஹாப்பியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டே போலாம் அப்படின்ட்டு அவ வர, திடீர்னு ஒரு ஃபிளைட் அந்த இடத்துல பறந்து வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்த ரீச் ஆனோன்னு லைட்டா பிளர் ஆகி ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆற மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின், ஐயோ ஒரு ஃபிளைட் விழுந்து விடிச்சிருச்சு, யார் யார் இருந்தாங்களோ அவங்களை காப்பாத்தியே ஆகணும்னு பஸ் விட்டு கடகடன்னு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. டிரைவர் எவ்வளவோ சொல்றான், மேடம் இது வந்து தடைப்பட்ட ஏரியா, நீங்க போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்காமலும் ஓடிட்டு இருக்கா. இங்க ஒரே ஒரு ரூல்ஸ் தாங்க, இங்க இருக்க விக்டரி ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் யாரும் செக் பண்ணி பாக்கணும், அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, அங்க ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தாங்க இங்க கட்டுப்பாடு. இவ அந்த பிளைட் கிராஷ் ஆற இடத்த நோக்கி போறா. ஒரு மலை மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கிட்ட போன உடனே அங்க ஒரு பிளைட்டையும் காணும் ஒன்னத்தையும் காணும், பில்டிங் மட்டும் இருக்கு, அதுவும் ஐசோலேட்டா இருக்கு, அதுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. இவ கிட்டக்க நெருங்கி அதுல இருக்க கண்ணாடியில கைய வச்சிடறா. அவளுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல தன்னோட ஹஸ்பண்ட், உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருப்பியா அப்படின்னு வந்து கேக்குற மாதிரி இருக்கு. இவ கனவுலேருந்து எழுந்துக்கிறா. வீட்டுல ரொம்ப மயக்கத்துல படுத்திருக்க மாதிரி இருக்கு. என்னவோ ஆச்சு, என்னவோ ஆச்சு, நீ சொல்ல ஒன்னும் ஆகல, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, வீட்டுல பார்ட்டி நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துல, சோ ஒரு வேளை நீ கன்சீவா இருக்க போல இருக்கு, நமக்கு பாப்பா பிறக்க போறது போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம இப்பவே குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல, இப்பதான் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பாக்கலான்றான். பட் இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஒண்ணுமே புரியலங்க. கனவுல ஏதோ வருது, நிஜ வாழ்க்கையில ரொம்ப
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஹாப்பினஸ் வேற எதையும் திங்க் பண்ணாம விடுது. இவங்க டான்ஸ் பண்ற இடத்துக்கு வயலட்னு ஒரு புது ஃபேமிலி வந்திருக்கும். அவகிட்ட இந்த பார்ட்டியில பேசுற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இருந்தாலும் அவளை கலாய்க்கிறாங்க. பாக்குறதுக்கு பத்து புள்ள பெத்த மாதிரி இருக்கா, இவ புதுசா வந்தோன்னா நம்ம ஜாலியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய் கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. இந்த ஒரு சந்தோஷமே வேற எதையும் திங்க் பண்ணாம விடுதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு சர்க்கம்டன்ஸ் இங்க இருக்க விக்டரி ஹெட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா இவங்களுக்கு. அவங்களோட ரொட்டீன் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு மார்கரெட்னு ஒரு லேடி, அவளுக்கு ஏதோ ஒண்ணுத்த பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஹீரோயின் பார்த்த மாதிரியே ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆனதையும் அவ சொல்றா. பட் அதே நேரத்துல அவளும் அந்த இடத்துக்கு போயிருக்கா. இவ பார்த்த மாதிரி வேற எதையோ அவளும் பாத்திருக்கா. அவ சொல்ல வரதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இல்யூஷன், அம்னீஷியா, அது இதுன்னு சொல்லி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பாக்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவ டான்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு மார்கரெட் வரா மாதிரி இருக்கு, வந்து ஏதோ சொல்ல போற மாதிரி இருக்கு. டக்குன்னு இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவளை புடிச்சிட்டு போயிடுற மாதிரி இருக்கு. பட் ஹீரோயின் மார்கரெட் வீட்டை நோக்கி ஓடுறா. மிக வேகமா ஓடி போனவ அவங்க வீட்டு மேல பாக்குறா. மார்கரெட் நின்னுட்டு இருக்கா, தன்னை தானே ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு கழுத்தை எடுத்துட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க, மேல இருந்து குதிச்சு. இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே ஸ்டம்ப் ஆயிடுற. வீட்டுக்கு வந்தவ ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. மார்கரெட் தானா இறக்கலங்க, அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஒண்ணு. அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு இல்யூஷன், கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது இறந்துட்டா அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னோன்னு, இல்லையே அந்த தற்கொலையை நான் நேரா பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு இவ வாதாட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கனவு கண்டிருப்ப அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றான். என்னடா இது, நம்ம நேரா பார்த்ததை யாருமே நம்ப மாட்டாங்க, மார்கெட்டு ஏதோ சொல்ல வந்தா அதையும் யாரும் நம்பல, ஏதோ ஒரு விஷயம் இங்க இடிக்குதே அப்படின்ற மாதிரி வாராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறான். இவளுக்கு இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும் போது மனசும் உடம்பும் ரொம்ப கெட்டு போயிடுது இவளுக்கு. அடுத்து அதே மாதிரி பெரிய லெவல்ல பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்ப தன்னோட ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருது அவர் ஆசைப்பட்ட மாதிரி. அந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஹெட் என்ன சொல்றாரு, ஜாக் மேடையில வந்து நீங்க பேசுங்கன்னு சொல்ல மேடையில அவர் பேசிட்டே இருக்காரு. பட் இவ இந்த பார்ட்டியில இருக்க பிடிக்கல அவளுக்கு, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிக்கிட்டேதான் இருந்திருப்பா. இவ மேடைக்கு பேச போக இவ அந்த இடத்துல உட்கார முடியாம ரெஸ்ட் ரூம் கூப்பிடறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த பென்னி, ஏய் என்ன ஆச்சு, உன் ஹஸ்பண்ட பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுல எழுந்து வந்துட்டியே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவளுக்கு சமக்கம் வந்துருது. ஏண்டி அறிவில்ல, உன் ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்துல நீ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இங்க போடப்பட்ட தடை உத்தரவு ஒன்னே ஒண்ணுதான், அதையும் நீ மீறி இருக்க, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஹஸ்பண்டுக்கு நீ உலக வைக்கிற மாதிரி வேலைக்கு, அமைதியா நீ இப்ப பார்ட்டியில வந்து கலந்துக்கலனா எல்லாமே தப்ப போயிடும், எல்லார் லைஃபுக்கும் நீ உலக வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவளும் பார்ட்டிக்கு வந்து கலந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அத பத்தி. பட் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க பாரு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுனால நம்ம ஓனர் எல்லாம் நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வராங்க, நம்ம நெய்பர்ஸும் நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வராங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறா. பைனலா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல பன்னி மட்டும் வரல. பன்னிக்கு என்ன ஆச்சுன்னு மத்தவங்க கேக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம், அதனால வீட்டுல இருந்துட்டான்ட்டு இவ சொல்றா. சரி என்ன, இவ கிச்சன்ல போயிட்டு சாலட் எடுத்துட்டு வரலான்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹெட் உள்ள வரா. என்னமா ஆலிஸ், நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு, மார்கரெட் சொன்னதே இந்த ஊர் உலகம் நம்பல, அப்ப நீ சொல்றத நம்ப போதா, உனக்கு என்ன இல்யூஷன் தோணாலும் இல்ல நீ நேரா பார்த்தாலும் அதை வெளியில யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல, அதனால பேசாம இருந்துரு, இல்ல நிறைய செய்யி, இத பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண, உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தனாவிட்டா சொல்லிடுறான். கோவம் தெய்வ டைனிங்க்கு வரா. அங்க எல்லாரும் அழக வரிசையா உட்காந்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் உட்கார போற சமயத்துல டக்குனி போய் உட்காந்துடுறான். ஏன்னா அவன் தான் இந்த பார்ட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லைங்களா, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுனால அவனுக்கு வந்து ஹெட்ல உட்காரணும் இல்லைங்களா. பட் இவ உட்காந்துடுறா. ஆப்போசிட்ல, நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த விக்டரி டிபார்ட்மெண்டோட ஹெட் பிராங்க். அவன் தான் சவால் விட்டா இல்லைங்களா. இவ ரொம்ப மௌனமா இருக்கா, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவ ஒரே ஒரு கேள்வி கேக்குறா எல்லாரையும் பார்த்து, நம்ம ஏன் பீச்சுக்கு போக கூடாது, நம்ம ஊர்ல பீச்சே இல்ல இல்லையா, மொத்த பேரு கிளம்பி பீச்சுக்கு போய் ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம், நம்ம ஹனிமூன்ஸ் எல்லாம் ஒரு பீச்ல தானே நடந்திருக்கும், மோர் ஆர் லெஸ் நம்ம ஏன் போக கூடாது அப்படின்னு கேக்குறா. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொல்றான், பீச் எல்லாம் அழுக்கான இடம், அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அழுக்கானது, அங்கேயே போனோம், நமக்கு தான் அழகான ஸ்விம்மிங் நமக்கு தெரியுமா, ஏன் பிராங்க் இந்த சாப்பாட்டுல கூட விஷத்தை கலந்துருக்கலாம் இல்லையா, அப்படி எப்படி நீ பேசிக்கிட்டே போறாங்க. அந்த நேரத்துல கடுப்பான
தானே, பிராங்கோட வைஃப், ஹெட் ஆஃப் த வைஃப். இது வரைக்கும் நீ பேசினதெல்லாம் நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். உன்னோட ஹஸ்பண்ட்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு உன் வீட்டுக்கு வந்தது தப்பா? உன் வீட்டுல உட்காந்து உன்னோட டேபிள்ல உட்காந்து உன்னோட டின்னர் சாப்பிட்டது தப்பா? எங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறியே, எங்களை ஏன் எப்படி அவமரியாதை படுத்துற? உங்களுக்கான ஒரு பிளசன்டான லைஃபையும் உலகத்தையும் நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம், இதை விட என்ன வேணும்? சரி, எதுவா இருந்தாலும் நீங்க எங்களை அவமானப்படுத்திட்ட, இதுக்கு மேல நான் இந்த டின்னர்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவ கிளம்பி போயிட்டுறா. நான் கார்ல வெயிட் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டும் போறா. அடுத்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஏதோ இந்த டிஸ்டர்பன்ஸ் நடந்ததுனால யாரும் சாப்பிடல, அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு கடைசியா பிராங்க் மட்டும் உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறமா, உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். ஹஸ்பண்ட் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தவன் எங்க பொழந்து கட்ட போறான்னு பார்த்தா அமைதியா போய் உட்காந்துடுறான். உடனே இவ கேக்குறா, ஏ உனக்கு கோவமே வரலையா? நான் ஒரு பெரிய பார்ட்டியை கலைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம நீ பாட்டுல அமைதியா இருக்கியே அப்படின்னு கேட்க, இல்ல நான் உன ரொம்ப லவ் பண்றேன், காரணத்தை கொண்டு உன மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், உன்கிட்ட கோவப்படுறதா, இங்க நடக்கிற விஷயம் உண்மைன்னு நீ சொல்லிட்டு இருக்க அதை நினைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங்கா பேசுறான். உடனே இவன் என்ன சொல்றான், இங்க நடக்கிறது ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம், எங்கேயாவது போய் நீயும் நானும் மட்டும் தனியா வாழ்ந்தா கூட வாழ்ந்துடலாம், திரும்ப நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹாப்பியா வாழலாம், நமக்கு இந்த பணம் காசு சுத்த சுகம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரிப்பா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. பட் ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணலங்க, அதுக்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போலாம்னு சொன்னா நீ காரை கூட ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண, அவங்க வராங்க பாருன்னா அவங்க வந்து புடிச்சிடறாங்க ஹீரோயின. அப்ப ஹீரோ சொல்றான், என்ன மன்னிச்சிடு, இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியாது, ஏன்னா நம்ம இந்த இடத்த விட்டு போனோம்னா உன்னை நான் இழந்துருவேன், எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறாங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு ஷாக் எல்லாம் கொடுக்கும் போது பாஸ்ட் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்படியே மயக்க நிலைமைக்கு போனவ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் டான்ஸ் ஆடுறத பாப்பா இல்லைங்களா, அடிக்கடி அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க, இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நிஜ உலகத்துல இவ ஒரு டாக்டர், இவ நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப லேட் நைட்டா வரா. வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு ஏதோ சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நல்லா தெரியுது. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் சாப்பிடவே இல்லை, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை தடவை உனக்கு போன் பண்ண நீ அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, ஓஆர் ரூம், ஆபரேஷன் ரூம்ல போன் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம ஆபரேஷன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 9 பேஷண்ட்ஸ் நான் இன்னைக்கு காப்பாத்திருக்கேன், இத்தனை ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ண எனக்கு டயர்டா இருக்காதா? சரி சுடுதண்ணி வருதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறேன், சுடுதண்ணி வரலன்னா எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு பிளம்பர் வச்சு கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஃபெடப்பான ஹீரோ ஏதோ ஒரு கம்யூனிட்டியை தொடர்பு கொள்றான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உனக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறியா, கூட்டிட்டு வர உன்னோட பார்ட்னர் உன்னோட ஒய்ஃப் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாளா, இல்ல அவளுக்கு தெரியாம இது நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவளுக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷம், நீ இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண போற, நம்ம ஒரு புது உலகத்தை உருவாக்க போறோம், நினைச்ச மாதிரியான வாழ்க்கை, வைஃப் நீ எப்பயுமே மிஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரீ டைம் கூடவே இருப்பா, சந்தோஷமான வாழ்க்கையை நீ ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவான்னு கேக்குறாங்க. இவளும் சிஸ்டம்ல ஓகே அப்படிங்கிறான். அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கான், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அவனுக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு, பட் என்ன விஷயம்ன்றது தெரியலங்க. அந்த சீன் கட் ஆகி இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிராண்ட் வெல்கம் கொடுக்கறாங்க. வந்தவ லூசு மாதிரி உளறாம அதே மாதிரி சம ஹாப்பியா இருக்கா. பக்கத்து வீட்டுல இருந்த பெக் என்னன்னா, அவ இன்னுமா பிரெக்னெண்டா இருக்கா, உன்னோட குழந்தைங்களா என்ன பண்றாங்க, ஹாப்பியா இருக்காங்களா, அது மட்டும் இல்லன்னு எல்லாரையும் பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. அவளும் பதில் சொல்லிட்டே இருக்கா, அவளுக்கு இவ வந்தது ரொம்ப ஹாப்பி, நீ ட்ரீட்மெண்ட்ல இருந்து பழைய மாதிரி திரும்பி வந்திருக்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு திரும்ப ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே லைஃப்ல இவ வாழ்ந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரான், இவ எவ்வளவு ஹாப்பியா வெல்கம் பண்ணுவா தெரியுமா, அவனை அதே மாதிரி ஹாப்பியா வெல்கம் பண்ணுவனா முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எடுக்க கிச்சனுக்குள்ள போனவளுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது பிரெயின்ல. அந்த சமயம் ஒரு பாட்டை வேற போட்டிருப்பான், இந்த பாட்டை கேட்டவளுக்கு கம்ப்ளீட்டா பாஸ்ட் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, இவ டாக்டர் வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறா இல்லைங்களா, அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் இவளுக்கு ஏதோ ஒரு மயக்க இன்ஜெக்ஷனை போட்டு பெட்ல படுக்க வச்சு கண்ணை நல்லா வைடா ஓபன் பண்ணி வச்சு அந்த இடத்துல கேமராவை வச்சிருக்கான். அதே மாதிரி பொசிஷன்ல இவனும் பக்கத்துல படுத்திருக்கான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த வீட்டுலதான் இருக்காங்க, பட் கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ரியல் கிடையாது, இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு பெரிய கனவுங்க. இத கிளியரா புரிஞ்சுக்கிறா ஹீரோயின். அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் ஏதோ கிச்சன்ல சத்தங்கிக்குதேன்னு வந்து எழுப்புறா. இவளுக்கு ஃபுல்லும் புரிஞ்சோன்னு நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சிருது, இவளுக்கு பாஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னதான் இவளுக்கு ரீசெண்டா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல பாஸ்டுக்கு போயிட்டு திரும்ப இந்த கனவுலகத்துக்கு வர மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இவ பழைய மாதிரி ரொம்ப ஜோஷா ஹெல்த்தியா ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சா. இந்த சாங் மட்டும் அவளை பழைய ஞாபகத்துக்கு கொண்டுட்டு போயிடும். யதார்த்தமா ஹஸ்பண்ட் இந்த சாங்கை பிளே பண்ண அதை கேட்ட ஹீரோயினுக்கு
ஃபுல் ஞாபகமும் வந்தோடனே இதுக்கு மேல நான் மறைக்க விரும்பல, ஒன்னு என்னால பிரிய முடியல, எனக்கோ வேலை கிடையாது, நீ பெரிய டாக்டரா வேலை செஞ்ச, அதுவும் டைமே இல்லாம நைட்டும் பகலுமா வேலை செஞ்ச, எங்க நான் உன்னை மிஸ் பண்ணிடுவோன்ற பயத்துலதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரோட பாடியும் இன்னும் நம்ம வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னோன்னே இவ்வளால அதை நம்பவே முடியல, முட்டி போட்டு வேற கெஞ்சிரான், என்னை விட்டு போயிடாத, எதுவும் பண்ணிடாத, இல்லனா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்துன்ற மாதிரி கெஞ்சிரான், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அவங்களோட சுய உருவத்துக்கு போயிருவாங்க இல்லையா, இப்ப இங்க இருக்க குழந்தைகள் எல்லாம் போய் இல்லையா, அவங்க கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்க இருக்க எந்த ஒரு உடலுக்கும் உண்மையான உருவமே இல்ல இல்லையா, உயிரே இல்ல இல்லையா, இப்ப நீ என்ன ஏமாத்திட்ட, இதுக்கு மேல நான் கூட வாழ மாட்டேன் அவனு கத்துறா, அவன் ரொம்ப கெஞ்சிரான், அவளை விடவே இல்ல, இறுக்கமா புடிச்சுக்கிறான், இல்ல நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட, என்னோட வேலைய நான் விரும்பி செஞ்சேன், அந்த டாக்டர் லைஃப்ங்கிறது என்னோட லைஃப், நிறைய பேருக்கு நான் உயிர் கொடுத்த அந்த வேலையில இருந்து நீ இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன்னா, நான் ஒரு வீட்டு வேலை செய்யற பொம்பளையாய வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுல என்ன சந்தோஷம் எனக்கு வந்துட போகுது, என்னோட பாஸ்ட் லைஃப் அதாவது என்னோட நிஜ உலகத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து ஹஸ்பண்டோட தலையிலே வேகமா அடிச்சிடறா, இவன் தான் ஆல்ரெடி மயக்கத்துல இருக்கா இல்லைங்களா, இங்க அடிச்சதுல அங்க அவனுக்கு உயிர் போயிடுது, இந்த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா ஹெட் குவார்டர்ஸ்க்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு, அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்தவ ஓடி வரவும் இல்ல, என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு பாக்குறதுக்கு அந்த நேரத்துல இவ வயத்துல ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்கிறத பாக்குறா, ஐயோ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சா, உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டானா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறா, அப்ப இந்த விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா பண்ணி நீ கேக்குறா, எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் தான் இந்த ப்ரோக்ராம் குள்ள வந்தேன், என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது, ஏன்னா எனக்கு நிஜ வாழ்க்கையில குழந்தைகள் கிடையாது, இந்த வாழ்க்கையில எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, சந்தோஷமா என் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால என்னால திரும்பி போக முடியாது, மத்த லேடிஸ் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, அவங்களோட பாடிஸ் எல்லாம் எங்க இருக்கணும் தெரியாது, அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு நீ உட்காந்துருந்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருக்க உன் பாடியை இவங்க கொண்டுடுவாங்க, சோ இமீடியட்டா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோன்னா கதவு திறந்துட்டு வெளியில போறாங்க, வெளியில பாக்குற எல்லாமே கனவு, அங்க இருக்க ஒவ்வொரு பல்ப்ஸும் அப்படியே வெடிக்குது, இவ கரெக்டா கார்ல போய் ஏற போறா, பக்கத்து வீட்டுக்கார வந்து தடுக்கிறான், மீறி ஏறி காரை ஓட்டி வேகமா போயிட்டு இருப்பா, அங்க இருக்க செக்யூரிட்டில இவளை துரத்திக்கிட்டு வராங்க, அந்த சமயத்துல அங்க ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவன் தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான், இங்க இருக்க எல்லாருக்கும் அவன் தான் டாக்டர் வேற, அவன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான், பயங்கர ஸ்பீட்ல போனவன் டக்குன்னு ஸ்லோ பண்றா, பின்னாடி வந்த செக்யூரிட்டி இதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்பீடா போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் காரும் மோதி ஆப்போசிட்ல வர டாக்டரோட கார்லயும் இடிச்சிடுது, அதே இடத்துல டாக்டரோட கதை காலி, வந்த செக்யூரிட்டியோட ரெண்டு காரும் பிளாஸ்ட் ஆயிடுது, இவ தைரியமா காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா, திரும்ப பாக்குறா ஒரு பத்து கார் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அதுக்குள்ள கடகட கடன் போலான்னு போயிட்டு இருக்கா, இந்த பக்கம் காட்டுறாங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் ஹெட்டான பிராங்கும் அவனோட ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு ஒய்ஃப் வந்து பிராங்க கொண்டுடுறா, உனக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை சரியா செய்யாம எல்லாத்தையும் சொதப்பிட்ட, இதுக்கு மேல நீ உயிரோட இருக்காதுன்னு அவனை கொண்டுடுறா, சோ இந்த மொத்த ப்ராஜெக்டுக்கும் பிராங்கோட ஒய்ஃப் தான் காரணம், இது மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருக்கா, ஒரு கனவுல வந்தது இது நிஜமாகணும்னு நினைச்சு அதன்படி ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழணும்னு அவ தீர்மானம் பண்ணி இந்த பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கா, இந்த பக்கம் ஹீரோயின் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நெருங்கிடுறா, காரும் மலையில ஏற முடியாம ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுது, இறங்கி ஓடியே ஏறுறாங்க மலை மேல, பின்னாடி இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரோட்டு வழியா வராம சைட்ல குறுக்கு வழியா வரானுங்க, பயங்கர ஃபாஸ்டா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, படு வேகமா போனவ கிட்டக்க போகும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு நீ எங்கேயும் போகாத, உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருப்பியான்ற மாதிரி கேக்குறான், டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தவ பக்கத்துல நிக்கிற ஹஸ்பண்ட் ரியல் இல்ல, இது கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டவ வேக வேகமா போய் அந்த கண்ணாடியில கை வைக்கிறா, அப்ப அவளோட நினைவுகள் இந்த இடத்துல ரியல் லைஃப்ல எழுப்பப்படுது, ரியல் லைஃப்ல பெட்ல மட்டும்தாங்க இவ படுத்திருப்பான், வீட்டுல நிஜ வாழ்க்கையில படுத்துட்டு இருந்த இவளுக்கு மூச்சு வருது, இதோட இந்த படமும் முடியுதுங்க, இந்த படத்துல டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம நிறைய கனவுகள் காணுவோம் இல்லையா, அந்த நல்ல கனவுகள் பகல் கனவுகள் எல்லாம் பழிக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட பண்ணிருக்காங்க, ஒரு ஹாப்பியான லைஃப், ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்து நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும், இது உண்மையா இருக்க நம்மளோட ஹஸ்பண்டோடயோ நம்ம பேரோடயோ, எந்த சண்டையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னு அது கடவுள் மட்டும்தான் நடக்கும் இல்லையா, கனவை ஏன் ரியல் ஆக்க கூடாதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அதன்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட் அதெல்லாம் முறியடிச்ச ஹீரோயின் வெளியில வந்துடுறா, மத்த எல்லாரும் இன்னும் கனவு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் உண்மை தெரியாது இல்லையா, இந்த வித்தியாசமான படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.